ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். மேத்ஸ் வித் மாதேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நாம் கணக்குக்குள்ளே போகலாம். சமச்சீர் 9th மேத்ஸ் வந்து கனமொழி பயிற்சி 1.6 13வது கணக்கு தான் நாம் பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை படிச்சுக்கலாம். ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் பேருந்து, மிதிவண்டி, நடந்தோ பள்ளிக்கு வருகின்றனர். இது மூணுல ஏதோ ஒன்றை யூஸ் பண்ணி பள்ளிக்கு வந்து வர்றாங்க. 25 மாணவர்கள் வந்து பேருந்தில் வராங்க, 20 மாணவர்கள் மிதிவண்டியிலையும், 30 மாணவர்கள் நடந்தும் வராங்க. மூணு விதமாக நமக்கு கொடுத்துருக்கிறதுனால நாம் வந்து மூணு கணங்கள் வச்சு ஒரு டயக்ராம் வந்து வரைஞ்சிட்டு பண்ணணும் கணக்கு. 10 மாணவர்கள் வந்து மூன்று வகையான பயணங்களிலும் வருகின்றனர் எனில் எத்தனை மாணவர்கள் சரியாக 2 வகை பயணங்களில் மட்டும், இந்த மூணையும் கூட்ட சொல்லி தான் நமக்கு மதிப்பு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நாம் இதை நாம் பேருந்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது வந்து மிதிவண்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதை நாம் நடந்து வர்றவங்களை இதில் எடுத்துக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து 25 மாணவர்கள் பேருந்தில் வராங்க, 20 மாணவர்கள் மிதிவண்டியில் வராங்க, 30 மாணவர்கள் நடந்து வர்றாங்க. 10 மாணவர்கள் வந்து மூன்று வகையான பயணங்களிலும் வருகிறார்கள். எத்தனை மாணவர்கள் சரியாக 2 வகை பயணங்களில் மட்டும் வருகிறார்கள், இந்த மூணு மதிப்பையும் கண்டுபிடிச்சு அதை கூட்ட சொல்லி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த மூணையும், இந்த மூணுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பேருந்து மிதிவண்டியில் மட்டும் வர்றவங்களை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், பேருந்து நடந்தும் வர்றவங்கள ஒய்யின்னு எடுத்துக்கலாம், மிதிவண்டி மற்றும் நடந்து வர்றவங்கள இசட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நாம் நமக்கு ஃபார்முலா தெரியும், என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிங்கிற ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே பிரதிட போகிறோம். என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இதில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து மதிப்பை பிரதிட போகிறோம். என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சியோட மதிப்பு, மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியும், 50 ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏயை வந்து 25 எடுத்துக்கலாம், என் ஆஃப் பியை 20, என் ஆஃப் சி வந்து 30. இப்போது நாம் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கிற இந்த பகுதியை நாம் எடுத்து எழுதணும். ஏ இன்டர்செக்ஷன் பிங்கும் போது இது ஃபுல்லாக நமக்கு வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 10 வரும் நமக்கு. அது மாதிரி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் சிங்கும் போது பி, அதாவது பி இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இந்த வேல்யூ நமக்கு வந்து இது கிடைக்கும். இந்த பகுதி கிடைக்கும்போது இசட் ப்ளஸ் 10 ரெண்டையுமே ஆட் பண்ணும்போது தான் நமக்கு இசட் ப்ளஸ் 10 கிடைக்கும். அது மாதிரி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் சின்னு சொல்லும்போது இந்த பகுதி, நாம் வந்து இது ரெண்டும் விளையாடுறவங்கள மட்டும்தான் ஒய்யின்னு எடுத்திருக்கோம், அதனால் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது தான் இந்த போர்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ மைனஸ் ஒய் ப்ளஸ் 10 ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட மதிப்பு வந்து 10. இதை நாம் கூட்டிக்கலாம், 50 ஈக்குவல் டு 20 40 45 75 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 10 மைனஸ் இசட் மைனஸ் 10 மைனஸ் ஒய் மைனஸ் 10 ப்ளஸ் 10 மைனஸ் 10 ப்ளஸ் 10 நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போது 75 மைனஸ் மைனஸ் ஆஃப் 10 ப்ளஸ் 10 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போது 75 20 வந்து நம்ம கழிக்கும்போது நமக்கு 55 கிடைக்கும். 55 இங்கே 50 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் இதையெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த 50 நம்ம இந்த சைடு கொண்டு வரலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 55 மைனஸ் 50. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போது நமக்கு இதுதான் ஆன்சர். சரியாக 2 வகை பயணங்களில் மட்டும் பள்ளிக்கு வந்தடையும் மாணவர்களின் எண்ணிக்கை வந்து நமக்கு 5. நம்ம வெண்படத்தில் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேருந்து மற்றும் மிதிவண்டியில் மட்டும் வருபவர்களின் எண்ணிக்கை, ஒய் வந்து பேருந்து மற்றும் நடந்து மட்டும் வருபவர்களின் எண்ணிக்கை, இசட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதிவண்டி மற்றும் நடந்து வருபவர்களின் எண்ணிக்கை. அதனால் சரியாக 2 வகை பயணங்களில் மட்டும் வருபவர்களின் எண்ணிக்கை 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.